இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் கம்மியான விலையில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் வாட்ச் எஸ்சி. இந்த வாட்சை ஒரு மாதமாக ஆப்பிள் ஐஃபோன் 12 வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுபடி இதில் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த குறைஞ்ச விலை அப்படின்றத நான் சொல்ல ஆப்பிளே சொல்கிறாங்க. அவங்களோட டேக்லைனே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஆன் ஃபீச்சர்ஸ் லைட் ஆன் ப்ரைஸ் அப்படின்றாங்க. அந்த லைட்டான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். 30,000 ரூபாய்க்கு அப்படி என்னடா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் 30,000 ரூபாய் போட்டு வாங்கணுமா, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இதில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவை பார்க்கலாம். வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா ரொம்ப தெளிவாக கிடைக்கும், வீடியோ மட்டும் பாருங்க. ஆனால் அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காமல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடுத்தடுத்து காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ஆப்பிள் ரிவ்யூக்கு சென்ட் பண்ணதோ இல்லை யாராவது ஸ்பான்சர் பண்ணதோ கிடையாது. நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போடுங்க, எனக்கு வந்து லோ ப்ரைஸில் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு கேட்டதுக்காக நம்ம காசு போட்டு வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறோம். அது முத நாளே அன்பாக்சிங்கு வீடியோக்காக போடணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவாக தான் போடுறோம். ஆனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் எல்லாருமே கொடுத்துருங்க. அதான் நீங்கள் பண்ணுற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்டை வாங்கி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை மறக்காமல் பண்ணுங்கள். ஆப்பிளோட இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ஆப்பிள் 12 இருக்கட்டும் 11 இருக்கட்டும் எல்லாமே நம்ம தான் வாங்கி பண்ணோம். ரீசெண்டாக ஆப்பிள் 12 ரிவ்யூ கூட போட்டிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாட்சை நான் வாங்கின கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த வாட்சை இன்னொரு பெஸ்ட்டான ப்ரைஸில் ஒரிஜினல் ப்ரைஸோட கம்மியாக வாங்கணும் அப்படின்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே ஓரளவு பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் கொடுக்குறாங்க, வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட வாட்சை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துலாம். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டமான பாக்ஸில் ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு பிளைனாக போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீடைல் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் கலர் என்ன, என்ன மாடல், அண்ட் இந்த வாட்சோட IMEI நம்பர். ஆமா, இந்த வாட்ச் வந்து ஒரு LTE வெர்ஷன். சோ நம்மளோட சிம் கார்டை வந்து ஈஸியா மாத்தி நம்மளால கால் பேசிக்கிற முடியும். அத பத்தி உள்ள பார்க்கலாம். அது போக இந்த பாக்ஸ் குள்ள என்ன இருக்கும் சில டீடைல் எல்லாம் அதெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி ஹூக் இருக்கும், இது இப்படி ஓபன் பண்ணோம் அப்படினா மெதுவா ஓபன் பண்ணுங்க, கிழிஞ்சிரும். ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல ரெண்டு பொட்டி இருக்கு, ஒன்னு நம்மளோட Apple Watch, ரெண்டாவது இந்த வாட்சுக்கான ஸ்ட்ராப். இந்த மாதிரி எந்த வாட்சோட அன்பாக்சிங் நான் பார்த்தது இல்ல. யூசுவலா ஒரே பாக்ஸ் குள்ள எல்லாத்தையுமே கொடுத்துடுவாங்க, இவங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெக்ஸ்சர் எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன், ஒரு டிஃபரெண்டான பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணதில்லை, டு பி ஃப்ராங்க் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதோட பேக்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதான் நம்ம வாங்கின ஸ்ட்ராப். இந்த பாக்ஸ் குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீட்டமான பாக்ஸ் இருக்கு, இதுக்குள்ள இந்த ஆப்பிள் வாட்சுக்கான ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் எதுக்குன்னா இதை எப்படி மாட்டணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா அதை படிச்சு பார்க்கறது நல்லது, இல்லாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் குள்ள அதான் இருந்துச்சு, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இதை வளைச்சு வளைச்சு போட்டிருக்காங்க, எப்படிலாம் மாட்டணும், இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பொட்டிக்குள்ள அவ்வளோதான், இந்த பெரிய பொட்டி, இந்த வாட்ச் பொட்டிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னா மேலே இந்த சைடில் நம்மளோட ஆப்பிள் வாட்ச் எஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதான் அந்த வாட்ச், செம்ம ப்ரீமியமாக செம்ம லுக்காக இருக்குது, அந்த குவாலிட்டியை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது ஓலச்சோடி மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய ரெண்டு மூணு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை எப்படி செட்டப் பண்ணுறது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக எப்படி வச்சோம் அப்படின்னா ஓலச்சோடி ஞாபகம் வருது, ஸோ ஓரமாக போட்டுருவோம். அதுக்கடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்சுக்கான வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த வாட்சில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, அது என்னன்றதை அடுத்து சொல்கிறேன். ஸோ அன்பாக்சிங் மட்டும் தான், பாக்ஸ்க்குள்ள வேறதும் இல்லை. போன ஜென்ரேஷன்லாம் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்தாங்களாம், இந்த தடவை அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் அது இதுன்னு சொல்லி இந்த வாட்சுக்கும் அடாப்டர் கொடுக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஐஃபோன் 12 மாதிரி இதுக்கும் அடாப்டர் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த வாட்சை வெளியெடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ஸ்ட்ராப்பை மாட்டணும், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இந்த சைடு வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து மாட்டிக்கிற முடியும், ரெண்டு சைடு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிற முடியும். இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சபிள் தான், நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப் பிடிக்கல வேற கலரில் வேற டிசைனில் வாங்கணும் அப்படின்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோலோ லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது, லெதரில் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஸ்ட்ராப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த தடவை இந்த வாட்சுக்கு அந்த ஸ்ட்ராப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை உங்களால் ட்ரை பண்ணிக்கிற முடியும். அந்த ஸ்ட்ராப்பை கழட்டணும் அப்படின்னா விருதாக மாட்டின மாதிரி விருங்கையோட இழுக்கக்கூடாது, இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ அடுத்தது மாத்துறது அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட் வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கையில் கட்டுறதுக்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வாங்கின ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்ட்ராப் தான் வாங்கினேன். இன்னும் ரப்பரில் அந்த சோலோ லூப் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கும், அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வாட்சுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கிறது 44mm LTE வெர்ஷன், இதில் GPS-ம் அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்சை பற்றி சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் 5 இருக்குல்ல அதோட ஹார்ட்வேர் எடுத்து ஆப்பிள் வாட்ச் 6 டிசைன் அண்ட் ஃபீச்சரை கொடுத்து
புது வாட்ச் லோ பட்ஜெட்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம், ஆப்பிள் வாட்ச் எஸ்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இத பத்தி இன்னும் புரியுற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லணும் அப்படின்னா, ஐபோன் 10R 11 வந்ததுக்கு அப்புறம் ஐபோன் 8 யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதே போனை அதே மாதிரி லைட்டா பட்டிங் பண்ணி ப்ராசஸர் மாத்தி ஐபோன் எஸ்சி 2020 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. சோ அதை எல்லாருமே லோ பிரைஸ்ல கிடைக்குது, ஐபோன் 8 விட பெட்டரா கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே வாங்கினாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆப்பிள் வாட்ச் 6 வந்துருச்சு, அப்ப 5 அதுக்கு முன்னாடி இருக்க 3 4 யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால அதுல மிஞ்சி இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் டிசைன் லேட்டஸ்ட் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே இப்ப லேட்டஸ்டா கொடுத்துருக்க அந்த ECG SPO2 மெஷர் பண்றது அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. சோ ஸ்மார்ட் வாட்ச் எல்லா ஆப் யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும், அந்த ரெண்டு ஃபீச்சர் மட்டும் கிடையாது. இப்போ இந்த வாட்ச்ல இன்னும் டீடைலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க, என்ன நல்லா இல்ல நல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்சோட பிளேஸ்மெண்ட் பார்த்தலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1.7 inch ஒரு லார்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல, இது ஒரு கலர் டச் டிஸ்பிளே, கண்டிப்பா 30,000 அதான் கொடுக்கணும், எல்லாத்தையுமே டச்ல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுல மேல இருக்க இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா பட்டனாவும் யூஸ் பண்ணிக்க முடியும், அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ஸ்க்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு ரியல் வாட்சோட ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பக்கத்துல பாத்தீங்கன்னா மைக் இருக்கு கால் பேசுறதுக்கு, அது கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்றப்ப இந்த ரீசன் மெனு எல்லாமே வந்து பாத்துக்க முடியும். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் அடியில பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார் மட்டும் இருக்கும், அண்ட் சுத்தி வந்து ஆப்பிள் வாட்ச் எஸ்சி அப்படின்னு எழுதிருப்பாங்க. இப்ப இந்த வாட்ச்ல 30,000 அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வாட்ச்ல எதிர்பார்க்கிற ஒரு காமன் ஃபீச்சர். எஸ் சார் ப்ளீஸ். டேய் வேற எதுவும் இல்லையாண்டா. அப்படியானா கிளம்பு. ஓகே ப்ரோ, நான் வாட்ச்ல கால் பேசணும், ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்மையிலே கால் பேசணும் அப்படின்றதுக்கு பெஸ்டான வாட்ச் வந்து ஆப்பிள் வாட்ச் தான். அதுக்கு தான் சாம்சங் மிச்ச எல்லா வாட்சும் வரும். ஸோ ஆப்பிள்ல அப்படி என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஜிபிஎஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து செல்லுலாரும் இருக்கு. செல்லுலார் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சிம் வேணுமோ அந்த சிம்மை உங்களுக்கு நியர்பைல இருக்க அந்த ஸ்டோருக்கு போயிட்டு ஈ சிம்மா உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஒரு மொத்த போன்ல இருக்க மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சருமே இந்த வாட்ச்ல இருந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும், அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் இருக்கும், உங்களோட போன்ல இருக்க எல்லா கான்டாக்டுமே ஆட்டோமேட்டிக்கா இங்க சிங்க் ஆயிருக்கும். நீங்க யாரு கால் பண்ணுமோ ஈஸியா வந்து கால் பண்ணிக்க முடியும். அப்படியே இல்ல யாருக்கா டயல் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலும் டயல் பேட் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ டயல் பண்ணி உங்களால கால் பண்ணிக்க முடியும், அண்ட் கால் ஹிஸ்டரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி கால் பண்ணவங்களுக்கு திருப்பி கால் பண்ணோம் அப்படினாலும் கால் ஹிஸ்டரியில போய் நீங்க வந்து கால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கால் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நான் யூஸ் பண்ண சில ஸ்மார்ட் வாட்ச்ல கால் பேசியிருக்கேன், சாம்சங் ஹுவாவே இன்னொரு சில பிராண்ட்லாம் பேசியிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு கிளாரிட்டி எந்த வாட்ச்லையும் நான் ஃபீல் பண்ணல. சாம்சங்கில் இதை விட அடுத்த லெவலுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒரு பக்கா கிளாரிட்டி இருந்துச்சு. நம்ம ஒரு ஃபோனில் பேசுகிறோமா இல்லை வாட்ச்சில் பேசுகிறோமா அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. ஸோ லவுட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது நல்லாவே கேட்குது, ஆனால் எங்கே அந்த லவுட்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் இருக்கீங்க, ரோட்ல நின்று கால் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் அந்த ஆடியோ நம்ம பேசுகிறதும் சரி அவங்க பேசுகிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் வச்சு பேசுகிறதும் சரி அண்ட் நம்ம பண்ணிக்கலாம் மறந்து விட்டு டார்ச் லைட் ஆனாலும்
ஸோ ரொம்ப இருட்டான சுச்சுவேஷனில் உங்கள் ஃபோன் எங்கேயோ மறந்து வச்சிட்டிங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக அப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்து இந்த வாட்ச்சில் எவ்வளோ பேட்டரி இருக்கு, மியூட்டில் போடணுமா, இல்லை சினிமா மோட் ஆன் பண்ணுமா, இல்லை வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணுமா அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். இந்த வாட்சை வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா, இன்னொரு ஆப்பிள் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டத்தையுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணலாமா, என்கிட்ட இன்னொரு வாட்ச் இல்லை அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்க முடியல. ஃபீச்சர் நல்லாயிருக்கு, யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியாது அதனால் கேட்குறேன். அண்ட் டு நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது. எனது ஃப்ளாஷ் லைட் இருக்கா அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்னா அப்படி கிடையாது, இது ஆன் பண்ணோம்னா மொத்த ஸ்க்ரீனும் வெள்ளை வெள்ளையாயிரும். இருட்டான சுச்சுவேஷனில் கொஞ்சம் லைட் இருக்கும்ல, அது ஏற்றாப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளைட் மோட் இருக்குது, வாட்டர் லாக் இருக்குது. இந்த வாட்சை வந்து 50 மீட்டர் வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில், தண்ணிக்குள்ளே, மழை பெஞ்சாலோ எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஏதாவது படுது அப்படின்னா இந்த வாட்டர் லாக் ஆன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்றாங்க. இது மூலமாக வாட்டர் உள்ளே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலான்றாங்க. நீங்கள் ஸ்விம்மிங்கோ இல்லை தண்ணியில் நினச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாட்டர் லாக்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்சில் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது, கரெக்டாக எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எவ்வளோ டீப் ஸ்லீப் போகிறீங்க, எவ்வளோ நேரம் தூக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். இதை ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் தூங்க போகிறப்ப இந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அலாரமும் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப அக்யூரட்டாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், உண்மையிலேயே நான் யூஸ் பண்ணல, ஏன்னா தூங்குறப்ப கையில் வாட்சிக்கிட்டு தூங்கினேன் அப்படின்னா எனக்கு யூஸ்வலாக தூக்கம் வராது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கதா, ஆப்பிள் வாட்ச்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோனில் இருக்க மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சருமே இந்த வாட்ச்லையும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி தான் இதுலையும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்கு. அதனால் நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு பாட்டு கேட்கணும், இல்லையாட்டா நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா இயர்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ப்ளூடூத் இயர்ஃபோனை இந்த வாட்ச்சில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரன்னிங்கோ ஜாகிங்கோ போகிறப்ப கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுலேயே இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட் மூலமாக ஆப்பிள் மியூசிக்கில் உங்களால் பாட்டு கேட்டுக்க முடியும். ரேடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கால் பேசுறது அப்படினாலும் கால் பேசிக்கலாம். என்ன ஆப்பிள் மியூசிக் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக காசு கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்றப்பலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி இதுலேயும் சிரி சப்போர்ட் இருக்கு. ஹே சிரி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன் ஆயிரும். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் ஆன்சர் பண்ணுது. மை நேம் இஸ் சிரி பட் யூ நியூ தட் ஆல்ரெடி. என் பேர் சிரி, அதான் ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல அப்படிங்குது. இது மாதிரி நான் என்ன பேசுறேனோ அதை எக்ஸாக்டாக ரெகனைஸ் பண்ணி அதுக்கான கரெக்டான ஆக்ஷன் வந்து பண்ணுது. இதே மாதிரி ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சாம்சங்கோட வாட்ச்லையும் கொடுத்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அது ரெகனைஸ் வந்து கரெக்டாக பண்ணல. இதில் வந்து அக்யூரட்டாக பக்காவாக இருக்கு. அண்ட் இந்த வாட்சோட இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ள போய்க்க முடியும், எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கும். நம்மளோட மொபைல் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 30-40 ஆப் இருக்கு. இன்னுமே உங்களுக்கு ஆப் வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாலும் ஆப் ஸ்டோர் இருக்கு. அந்த ஆப் ஸ்டோருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன ஆப் தேவையோ அதை சர்ச் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பெரிய பெரிய ஆப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் இல்லை, மெசஞ்சர், நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு குட்டி குட்டி ஆப் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற ஆப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் இருக்குது. நம்மளோட மொபைலோட சிங்க் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேயும் காட்டும், அந்த ஃபோட்டோஸை இங்கிருந்தே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஆப், பாட்காஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஆப், வாய்ஸ் மெமோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப், அண்ட் காம்பஸ்க்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பிள் ஹோம், மற்ற ஆக்சரிஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப், காலண்டர், அலாரம், ஸ்டாப் வாட்ச், மேப், கால்குலேட்டர் செட்டிங்ஸ், புக் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப், ஆப்பிள் மியூசிக் ஆப், அண்ட் ஆல்சோ மீமோஜி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மீமோஜி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிட்னஸ் ப்ளஸ் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ட்ராக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம டெய்லி எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறோம், எவ்வளோ கேலரி பர்ன் ஆகுது, எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா அதுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க ஒர்க் அவுட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட் தேவையோ அதுக்கேற்றாப்பில் சூஸ் பண்ணி அந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எலாபரேட் பண்ணி இன்னும் நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு ஐஃபோனில் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக அந்த டேட்டா எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பில் இது மட்டும் இல்லாமல் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய விஷயத்தை இந்த ஃபோன்லேருந்தே உங்களோட வாட்ச்சுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லாம் வேணும், இந்த ஆப்லாம் வேணாம் அப்படின்னு அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், இல்லை ரீ அரேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒன்றொன்றத்தையும் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியும் இந்த வாட்ச்லேயும் ஹார்ட் ரேட் இருக்குது, உங்களோட ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆப்பிள் வாட்ச்சில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அந்த அக்யூரசி பெஸ்ட் அப்படின்றதுக்காக தான் ஆப்பிள் வாட்ச் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அக்யூரேட்டான டேட்டா எல்லாமே எல்லாத்துலேயும் கிடைக்குது. அண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஓஎஸ் 7.1 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, எந்த இடத்துலையுமே லேக் ஆகுது அப்படின்னா சொல்ல முடியல. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணோம் அப்படின்னா சைடில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து வரும். ஸோ எந்தெந்த ஆப்லாம் தேவையில்லாமல் நினைக்கிறமோ டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஓஎஸ் மட்டும் இல்லை, அதுக்கேற்றாப்பில் டியூன் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷன் ஆப்பில் வச்சு வந்து எஸ்ஐ அப்படின்ற சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து S6 அப்படின்ற ஒரு நல்ல அப்கிரேட் வந்துச்சு, அப்கிரேட் கிடையாது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே லேக் ஆகுது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த இடத்துலையுமே சொல்ல முடியல. இந்த ஒரு மாதத்தில் எங்கேயுமே ஹேங் ஆச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். அண்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்ப முக்கியமானது ஹாப்டிக் வைப்ரேஷன். ஏன்னா ஒரு வாட்சில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை நம்ம ஒரு தூங்குறோம், அலாரம் அடிக்குது அப்படின்னு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட் ஆனால் தான் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் பக்கா
கரெக்டாக நம்மளுக்கு ஏத்தாப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஐஃபோன்லையும் இருக்கும், ஆப்பிள் வாட்ச்லையும் பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு தோணும், அது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறதுக்குலாம் லைட்டாக பயமாக இருக்கும், நம்மளுக்கு எதுவும் கொரோனா வந்துருமோ அப்படின்னு. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஃபிட்னஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்களா. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷனாக வந்து இதுலேயும் வந்து ஷோ ஆகுமா, அது கூடவே பாட்டும் கேட்டுக்கலாம், ஆப்பிள் மியூசிக்கும் ஃப்ரீயாக வரும், அந்த மூமெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, யோகா இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து அந்த ஃபிட்னஸ் ப்ளஸ் ஆப்பில் இருக்குமா, நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணி இந்த பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. ஆனால் அதுக்கும் நீங்கள் தனியாக தான் காசு கட்டணும், அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. வாட்ச் 30,000, அதுக்கேற்றாப்புல சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 தொற்றும் போல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா Bluetooth 5 இருக்குது. ஸோ Bluetoothல நம்மளோட இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1 GPS வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா Wi-Fi சப்போர்ட் இருக்குது. அதன் மூலமாக வாட்ச்லேயே இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணுறது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு ஆப்பிள் மியூசிக் கேட்குறது, சிரி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஈஸி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, செல்லுலார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்டேட் வந்துச்சு, அது எதுக்கு வந்துச்சு அப்படின்றத நான் கவனிக்கல, டக்குன்னு அப்டேட் ஆயிடுச்சு. அதனால் அப்டேட்லாம் ஆப்பிள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. லேட்டஸ்ட் ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு அவங்க சொன்னதுனால கண்டிப்பாக ஒரு 2 வருஷமாவது அப்டேட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதனால் வாட்ச் ஓஎஸ் 9 வரையும் வரும்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஐஃபோனோட இந்த வாட்சை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன ரிமோட் மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபுல் ஆக்சஸையும் பண்ணிக்க முடியும். ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறப்ப கேமராவை ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மொத்த ஸ்க்ரீன், அதாவது ஃபோனோட ஸ்க்ரீனையும் இங்கே வந்து பார்த்துக்க முடியும் மிரர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எந்த வாட்ச்லையுமே நான் யூஸ் பண்ணதில்லை, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை தவிர்த்து இந்த கொரோனா சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கை கழுவணும் அப்படின்றதுக்கேத்தாப்பில் அந்த கை கழுவுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 20 செகண்ட் கை கழுவணும் அப்படின்னா அந்த கை கழுவுற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓடிட்டே இருக்கும், நின்றுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்ட் வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த 20 செகண்ட் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வாஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது தேவையில்லை, இருந்தாலும் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் சில பேருக்கு தேவைப்படும், தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் இந்த வாட்ச்ல நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு ஃபீச்சர் ஃபால் பேக் டிடெக்ஷன் இருக்கு. நீங்க ஏதாவது கீழே விழுகிறீங்க, தெரியாம ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும், எஸ்எம்எஸ் போயிடும், உங்களோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்ற எல்லாமே போயிடும். ஸோ இதை என்னால் ட்ரை பண்ணி பார்க்க முடியல, வேணாம்னு நினைக்கிறேன் யாருக்குமே. ஸோ யாருக்கும் நடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வாட்சோட பேட்டரி பற்றி நான் பேசியே ஆகணும். எனது ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்டி வெர்ஷன். எல்டிஐ ஃபுல்லாக ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3/4 தான் வருது. இல்லை லைட் யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ கால் பேசுறீங்க, அப்பப்போ சில விஷயங்களை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 1 நாள் வருது. ஸோ 1 நாள் பேட்டரி. எண்ட் ஆஃப் த டே அந்த வாட்சை நான் சார்ஜ் பண்ணல அப்படின்னா அந்த வாட்சை மறுநாள் நாளில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் டெய்லி நீங்கள் சார்ஜ் பண்ணி ஆகணும். ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இன்னொரு 6 நாள் இல்லை 1 நாள் கூட எக்ஸ்ட்ரா வரலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பேட்டரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வந்து அப்படின்னா ஓகேப்பா பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ ஃபோன் மாதிரியே டெய்லி சார்ஜ் போட வேண்டியிருக்கு, அது மட்டும் ஒரு தொல்லையாக இருக்குது. சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் அதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அதோட அடாப்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, இதுக்குன்னு ஒரு சில சார்ஜர்லாம் வைக்குது அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் ஏதாவது ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும்ல, OnePlus-ஓ சாம்சங்கோ அதில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்ன இதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது புரியல. ஸோ எனக்கு தெரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ண வர அதோட பேடில் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியுது. இன்கேஸ் இந்த பேடை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 2000-3000 சொல்லுவாங்க, அதை வேற நீங்கள் தனியாக வாங்கணும். ஸோ ஓவரால் அந்த வாட்ச்ல என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் சில விஷயங்கள் பார்த்தோம், சில விஷயங்கள் சின்ன சின்னதாக நல்லா இல்லை என்னன்றத பார்த்தோம். இந்த வாட்ச்ல வேற என்னென்ன நல்லா இல்லை அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, மொதல் விஷயம் இந்த வாட்சை உங்களால் ஆப்பிள் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வாட்சை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஐஃபோன் தேவைப்படும். இல்லை அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஐஃபோன் இருக்கு, அவன்கிட்ட நான் லாகின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பையன் வந்து அன்பேர் பண்ணிட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ச்லேயும் அன்பேர் ஆகிடும், திருப்பி அந்த பையனை நீங்கள் தேடணும். ஸோ கண்டிப்பாக ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாட்ச் செட் ஆகும். ஆண்ட்ராய்டுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ரெண்டாவது, இப்போ எல்லா வாட்ச்லேயும் இருக்க ECGயோ இல்லை SPO2 மெஷர் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இந்த வாட்ச்சில் கிடையாது. ஸோ நார்மலாக கொஞ்சம் பழைய ஆப்பிள் வாட்ச்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த வாட்சோட டிஸ்பிளே குவாலிட்டி செம்மையாக இருக்குது, யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே 10,000 வாட்ச்சில் கூட கொடுக்குறேன், ஆனால் இங்கே ஏன் கொடுக்கல அப்படின்றது புரியல. எல்லாம் அப்டேட்டில் கூட சரி பண்ண முடியும், தராங்களான்றதை அடுத்து தான் பார்க்கணும். அண்ட் பேட்டரி மினிமம் 2 நாளாக நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அண்ட் கடைசியாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ரைஸ், US-க்கு ஒரு ப்ரைஸ், எப்பயும் நடக்கிறதா. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஜிபிஎஸ் வெர்ஷனோட விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய், எல்டி வெர்ஷனோட விலை பார்த்தீங்கன்னா 33,000-34,000 ரூபாயோ. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வாட்ச் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் யூசர், எனக்கு வந்து ECG வேணா இல்லை SPO2 மெஷர் பண்ண வேணா, ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணணும், ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் லேட்டஸ்ட்டாக இருக்க மாதிரி எல்லா ஃபீச்சரும் வேணும், லுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் 6 மாதிரியே வேணும், அந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பொறுத்தவரை எப்பயுமே கொடுக்கறத பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாட்சை பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உண்மையிலே இந்த வாட்ச் ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பிள் யூஸராக இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மாதம் ஆச்சு, நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, வாங்கி யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன, என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருவோம். வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, வாங்கவே கூடாது அப்படின்னா டே மச்சான் ஆப்பிள் வாட்ச் வாங்கண்டா அதான்டா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு யூஸரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோங்க, ட்ரை பண்ணிடாதீங்க. இதை லாகின் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஐஃபோன் தேவைப்படும், அப்புறம் வாங்கி வேஸ்ட்டாக போகும். அப்படி தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அண்ட் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோட லேட்டஸ்ட் வாட்ச் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ரெடி. அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நிறைய பேர் கேளுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. இதை வித்துட்டு அதை வாங்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். அண்ட் இந்த வாட்ச் பற்றின என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் யூஸ் பண்ண வர உண்மையிலே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த ஒரு மாதம் கழிச்சு இதை விற்கணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, விற்றா தான் அடுத்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆப்பிள் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள தான் இந்த ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, 30,000 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது கம்மி ஆப்பிள் வாட்ச் இல்லையா ப்ரோ, ஏன் ப்ரோ கம்மின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் 3 வந்து 21,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த அப்டேட் வர்றது கொஞ்சம் தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கும், வாட்சும் கொஞ்சம் ஒரு வருஷம் பழசு தான். அதனால் அது யாரும் ட்ரை பண்ண வேணாம். ட்ரை பண்ணுறது அப்படின்னா பெட்டர், இதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்டேட் வரும். அண்ட் ஆல்சோ டிசைனும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 6 டிசைன் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. இதான் என்னோட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் அடுத்து என்ன ப்ராடக்ட்டை நான் வாங்கி ரிவ்யூ பண்ணேன், ஒரு ஐபேடா இல்லை ஐஃபோன் 12 ப்ரோ இல்லை 12 ப்ரோ மேக்ஸ் இல்லை 12 மினி இல்லை ஆப்பிள் வாட்ச் 6 இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் என்ன ப்ராடக்ட் வந்தோ அந்த ப்ராடக்ட்டை சீக்கிரமே நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் ஆப்பிள் வாட்ச் SE வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ஐடியா தரும், அதுக்கப்புறம் வாங்கலாமான்றத அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி செம்மையான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். ரொம்ப நன்றி, முடிச்சிக்கலாம்.